இன்னைக்கு நம்ம வந்து நீங்க எங்களுடைய கல்லூரிக்கு வந்து சில அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. இதுக்கு பேரு எதையாவது பாத்துருக்கீங்களா? இதுக்கு பேரு கீற்றணின்னு பேரு, கிரேட்டிங். இங்கிலீஷ்ல கிரேட்டிங் பேரு கீற்றணி. இது பாத்தீங்கன்னா இதுல நடுவுல ஆயிரக்கணக்கான கோடுகளை லட்சக்கணக்கான கோடுகளை ஒரு கண்ணாடியில போட்டிருக்கோம். டைமண்ட வச்சு கோடு போட்டது. ஆனா அந்த கோடு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சுனாக்கா தெரியுமா? தெரியாது. அதனால கண்ணாடி ஊடுருவும் பொருள் இதுல லட்சக்கணக்கான கோடுகளை போட்டிருக்காங்க. அந்த கோடுகள் வழியா ஒளி உள்ளர போகும் பொழுது என்ன செய்யும்? ஒளி விலகல் அடைகிறது. ஒளி மனுஷன் எப்படி லைட்டும் செய்யுது, கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்குது. அந்த தடையை லைட் கிராஸ் பண்ணி அவருடைய அலைநீளத்தை இருக்கக்கூடிய தடைகள் இருக்கும் பொழுது என்ன செய்யுது? அது விலகி போகுது. நம்ம ஒரு மாடு வந்துச்சுன்னு வச்சுக்க, நம்ம விலகி போறோமா இல்லையா? அது மாதிரி லைட்டு விலகி போகுது. லைட்டு ஜட போகுது தானே, அது விலகுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுக்கு பேர் தான் என்ன? ஒளி விலகல் அப்படிங்கிற ஒரு பண்பு. இதை தான் நம்ம பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒளி விலகல் நடக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? நிறைய தடைகள் போட்டு பாருங்க. இதில் ஆயிரக்கணக்கான கோடுகளை போட்டு ரொம்ப கோப்பாக இருக்குது. டைமண்டை வச்சு தெரிஞ்சுருக்காங்க. போட்டு பாருங்க. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது பல பல கலராக தெரியும். ஆனால் இதுக்குள்ள மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தீங்கன்னா தான் இதில் கோடு போட்டுட்டு தெரியும். சாதாரண கண்களுக்கு இதில் போட்டிருக்க கோடு தெரியாது. தொட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த கோடு இதை தான் நான் இங்கே வச்சிருங்க சரியா? இப்போ இதன் வழியாக ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணி விலகல் அடையலாம். இப்போ பண்ணலாமா? இப்போ இந்த கீற்றணியோட ஒரு பகுதியை தான் இங்கே வச்சிருக்கிறோம். இது என்ன செய்யுது? இதன் வழியாக லைட்டு ஊடுருவ போகுது. சேர்க்கணும்னா நம்ம என்ன ஆகும்? நேராக வரணுமா இல்லையா? லைட் இங்கேருந்து வர லைட் நேராக வரணுமா இல்லையா? ஆனால் விலகல் அலைன்னு இங்கே தெரியும். அங்கே விலகல் அடையும் பொழுது வெள்ளை லைட்டு நம்ம போட்டிருக்கோம் சரிதானா? வெள்ளை லைட்டுக்கு இது எப்படி விலகல் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கலராக வெள்ளை கலர் வெள்ளை லைட்டில் எத்தனை கலர் இருக்கு? ஒரு ஒயிட் லைட்டில் என்னென்ன எத்தனை கலர் கலர்கள் இருக்கு? ஏழு கலர், ஏழு வண்ணங்கள் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளை. வெள்ளைக்குள்ள என்னென்ன இருக்கு? மிச்சியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயலட். வானவெளியில் எத்தனை கலர் இருக்கு? என்னென்ன கலர் இருக்கு? வயலட், இண்டிகோ, கிரீன், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, பிப்ஜிஆர். இது பேர் சொல்லுங்க. பிங்கிறது வயலட், ஐங்கிறது இண்டிகோ ப்ளூ, பிப்ஜிஆர் இண்டிகோ ப்ளூ, அப்புறம் கிரீன், அப்புறம் எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ரெட். இதுதான் நம்மளுக்கு ரெயின்போல வருது ஒயிட் லைட்ல. இப்ப இது விலகி கொஞ்ச நேரம் ஏழு தங்கிதுன்னா, இப்ப அங்க ஒரு பொண்ணு சோடியம் லைட்ல வச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க, இது நேர வராம சைட்ல விலகி இருக்கிறத மட்டும் நம்மளுக்கு தெரியும். இந்த கீற்றணியின் மூலமாக ஒளி விலகல் அடைகிறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒளி விலகல் அடைந்தது வெள்ளை கதிர் வந்து விலகும் பொழுது அதோடு சேர்ந்து ஒவ்வொரு அதனுடைய அதனால அதற்குள்ள இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்களும் விலகல் அடையுது. அந்த விலகல் அடைகிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இரண்டாவது ஆர்டர்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியக்கூடிய லெவலுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு மூணு வகையான ஆர்டர். எத்தனை கோடு இருக்கோ அதை பொறுத்து இங்கே பல ஆர்டர்ஸில் இது விலகல் அடையுதுன்னு பார்க்கலாம். சரிதுனா? இப்போ இந்த கீற்றணியை இதில் வச்சிருக்கோம். இதே மாதிரி உள்ளது தான் இங்கே இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோமா? நேரம் தெரியுதா? லைட் நல்லா பவர் வரட்டும். இல்ல அதுக்கு எது காமிச்சிருல்ல இந்த இது நாலு நிமிஷம் போது அப்படியே.